வணக்கங்க, வெல்கம் டு நந்தோஸ் ட்ரீம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஒரு சின்ன கிச்சன் டூர் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அஞ்சு தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்த எங்கள் வீட்டோட ஒரு கிச்சன் டூருங்க. எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ வந்து 4 இயர்ஸ் ஆகுதுங்க. நான் 2 இயர்ஸ் எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இங்கே வந்துட்டோம். நான் வந்து இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுதுங்க. இந்த மாதிரியான ஒரு கிச்சன் டூர் கண்டிப்பாக எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க எங்கள் வீட்டோட கிச்சனை பார்க்கலாம். இது வந்து கிச்சனோட ஃப்ரண்ட்டு டோருங்க. அந்த காலத்தில் எங்கள் வீட்டு கிச்சனில் வந்து டோர் போட்டிருந்தாங்க. ஸோ டோரை திறந்து வாங்க எங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனுக்குள்ளே என்ட்ர் ஆன உடனே லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருக்கிற ஒரு சின்ன ப்ளேஸில் வந்து நாங்கள் கிரைண்டர் வந்து வச்சுருக்கோங்க. இந்த கிரைண்டர் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கிரைண்டர் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்கள் அம்மா இந்த கிரைண்டர் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா சீக்கிரமாக எதையும் மாற்ற மாட்டாங்க. கிரைண்டருக்கு கீழே இந்த மாதிரி அருகாமனை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அங்கே தான் வச்சுருக்கோம். ஏன்னா யாருக்காலையும் படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெல்ஃப் உண்டு. இதில் முன்னாடி வந்து நான்வெஜ் சமைக்கிற பாத்திரம்லாம் இதில் தான் வைப்போம். எங்கள் அவ்வா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ அவ்வாவும் இல்லை, அந்த மாதிரி நாங்கள் பாத்திரமும் அதில் எடுத்து வைக்கிறது இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னலுக்கு மேலே ஒரு ஹேங்கர் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி கரண்டியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட மிக்ஸி. இது வந்து பிஜியான் பிராண்டோட மிக்ஸிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக எங்கள் வீட்டில் இந்த மிக்ஸி தான் அம்மா யூஸ் பண்ணுறாங்க. இடையில அம்மா மிக்ஸி வந்துச்சுங்க, அது ரிப்பேர் ஆனோடனே திரும்பவும் அம்மா இதை கையில் எடுத்துட்டாங்க. நான் சொன்ன இல்லைங்களா, அம்மா சீக்கிரம் எதையும் மாற்ற மாட்டாங்க. இந்த வீட்டில் வந்து பெருசாக வந்து ஷெல்ஃப்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்களேன் இல்லைங்களா, நான் வந்ததுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் வந்து இந்த ரேக் வந்து நான் வாங்கினேங்க. ஸோ இதில் தான் எல்லாத்தையும் நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேலே பிளேட்ஸு, கீழே கொஞ்சம் குட்டி குட்டி பாத்திரம், அப்புறம் டம்ளர்ஸ் எல்லாமே இங்கே தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மத்துங்க, பருப்புலாம் கிடையிற மத்து. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கதிர் கம்பின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் கதிரை இதில் விட்டு சுட்டு சாப்பிடுவாங்கங்க, அடுப்பில் விட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது எங்கள் வீட்டு கிச்சன் ரூஃப் பார்த்தீங்களா, இது வந்து அந்த கட்டவெள்ளி வீடை சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீடு அப்படி தாங்க, கட்டவெள்ளி வீடை. கிராமத்தில் இன்னும் இந்த மாதிரி வீடை நிறைய இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கிராமத்தில் உள்ள எல்லா வீட்லேயும் வந்து இந்த புறவாசல் ஒன்று இருக்குங்க, ரெண்டாவதாக ஒரு வாசல் இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் ஒரு புறவாசல் உண்டு. இது வந்து கதவு பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க, ஈஸியாலாம் மூடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூடுறதுக்கு, ரொம்ப சேஃபுன்னு சொல்லலாம். ஸோ புறவாசல் திறந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து இந்த சைடு வந்து வெறுமனே இருந்துச்சுங்க. இந்த புறவாசல் நம்ம திறந்தோம் அப்படின்னா வீடெல்லாம் இருக்காது, முன்னாடி பயங்கர எம்டி ஸ்பேஸாக இருக்கும், நல்லா காற்று வருங்க, பயங்கரமான காற்றுலாம் வரும். இப்போ வந்து வீடு அவங்க பெரிய வீடு போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவில் உள்ள சந்து தாங்க இது. இது வந்து அம்மா தட்டி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நாய் மாடுலாம் இந்த சைடு வந்தோன்னா எச்ச பண்ணிட்டு போயிடுதுங்க, அசிங்கம் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அதனால் அம்மா வந்து அங்கே வந்து தட்டி வச்சுருக்காங்க. ரெண்டு வீடுங்க, நம்ம வீட்டு சைஸில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு. ஸோ நம்ம வீடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது கிச்சனோட முன்னாடி எங்கள் வீட்டு கிச்சனில் வந்து இந்த மாதிரி திண்டுலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க அம்மாவுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த இது தான். இப்போ வந்து சிங்குக்கு பக்கத்தில் பாத்திரம் கழுவி அதை போடுறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு கூடை வாங்கி வச்சுருக்கேங்க. இதில் வந்து குட்டி குட்டி கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அந்த இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடத்தில் தண்ணி இருக்குங்க, அது கார்பரேஷன் வாட்டர் தண்ணி தான். இதுக்கு கீழே இந்த சிங்குக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சு நாங்கள் சாப்பிட்றதுல மிச்சம் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த பக்கெட்டில் போட்டு அம்மா டெய்லி காலையில் அதை வந்து பக்கத்து வீட்டில் அத்தை அவங்க மாடு வச்சுருக்காங்க, அங்கே போய் டெய்லி காலையில் ஊற்றிட்டு வந்துடுவாங்க. சிங்குக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி சோப்பு, ப்ரில்லு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க. பயங்கர உப்பு தண்ணிங்க இங்கே. ஸோ அதனால் எப்படி இருக்குது பாருங்கள், சிமெண்ட்டு வேறையா ஒயிட் ஒயிட்டாக இருக்குங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாக வச்சுருக்கேன் பார்க்குறேன். சிங்குக்கு அடுத்த இந்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போட்டிருக்கிறதுக்காக ஒரு 4 ரேக் உள்ளே கூட வாங்கி இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கேங்க. இருட்டாக தாங்க இருக்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க.
வெளிச்சம் அவ்வளோவா வராது அந்த இடத்துக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரு ஹாட் பாக்ஸ் அதெல்லாத்தையும் கீழே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. மேலே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது, ஏன்னா நான் என்ன சமைக்க ஆரம்பிக்கல. காலையில் இப்போ தான் ஒரு 7:30 ஆகுதுங்க டைமு. இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். இது வந்து சூர்யா மேஜிக் பிராண்டோட ஒரு கேஸ் ஸ்டவ். இதுவும் இந்த கேஸ் ஸ்டவுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வயசு இருக்குங்க. எனக்கு 25 வயசு ஆகுதுன்னா அதுக்கும் 25 வயசு இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் வாங்கின கேஸ் ஸ்டவ் தாங்க இது. அதுக்கு கீழே ஒரு பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் போடுறதுக்காக இந்த கூட வச்சுருக்கேங்க. பெருசாக ஷெல்ஃப் கிடையாது அப்படிங்கிறதுனால இருக்கிறதுல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிலிண்டர் பக்கத்தில் ஒரு குட்டியோண்டு ஓட்டையில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து இந்த செரட்டைங்க, தேங்காய் செரட்டை. வெள்ளி செவ்வாய் ஆனால் சாம்பிராணி போடுறதுக்காக அதை வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் போட்டு கீழே வச்சுருக்கேங்க. காலையில் எழுந்தோடனே பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டெய்லி காக்காவுக்கு சாதம் வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் நைட்டு மீதின சாதத்தை வந்து காக்காக்காக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இது வந்து நேற்று பண்ண ரசம் மீதி இருக்குது, இன்றைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து எங்கள் வீட்டு கார்டன் டூர் பார்த்துருப்பீங்க, அந்த கார்டனில் போடுறதுக்காக கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் கம்போஸ்ட் ரெடி பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இந்த இது வந்து வேஸ்டான காய்கறி கட்டருங்க. ஸோ அதில் வந்து தோசை சட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த குட்டி குட்டி விசில்லாம் இருக்கும் இல்லைங்களா, குக்கர் விசில்லாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். தனித்தனியாக வச்சா தொலைஞ்சிருங்கிறதுனால இது வந்து இந்த க்ரீன் டீக்கு கொடுக்குற அந்த கப்புங்க. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் பாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ அதில் ஸ்பூனெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்ததில் இந்த மாதிரி கத்தியெல்லாம் சேர்த்து தனியாக ஒரு இதில் வச்சுருக்கேங்க. இந்த கூடையில் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த துணியெல்லாம் அதில் தாங்க வச்சுருப்பேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுக்கிறதுக்காக சின்ன உரலுங்க. இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், தேங்காய் பதம் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து தோசை பொடி இட்லி பொடியெல்லாம் நாங்கள் வந்து சேர்த்துப்போங்க. ஸோ அந்த தோசை பொடி இட்லி பொடி உள்ள அந்த டப்பா வந்து பெரிய டப்பா வந்து உள்ளே தனியாக இருக்குங்க. இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கிறதாக இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வந்து போட்டு கிச்சன்லேயே வச்சுருக்கோங்க. அடுத்து இருக்கிற ஒரு சில்வர் டப்பாவில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து உப்பு கல்லுப்பும் தூளுப்பும் வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சில்வர் பாத்திரத்தில் தண்ணிங்க. முதல்ல உள்ளத்தில் வந்து இந்த அக்வா வாட்டர், நம்ம கேன் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி வச்சுருக்கோங்க. அடுத்து உள்ள 2 இதில் வந்து கார்ப்பரேஷன் வாட்டர். வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கிடையாதுங்க, 5 வீட்டுக்கு ஒரு பைப்பு. ஸோ இன்னும் குடம் வச்சு வெளியில் தண்ணி எடுத்துகிட்டு தாங்க உள்ளே வரணும். அந்த தண்ணி வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். என் ஹோல் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் தாங்க இருக்குது, அதுவும் எவ்வளோ சின்ன ஷெல்ஃப் பார்த்தீங்களா. அதிலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த வத்தல் புளி அப்புறம் அப்பளம்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரைங்க, வீட்டில் மேக்ஸிமம் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். சுகரும் எமர்ஜென்சிக்கு யாராவது வந்தால் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்து ஊறுகாய் டப்பா, இது வந்து சப்ஜா சீடுங்க, ஜூஸ்லாம் போடும்போது யூஸ் பண்ணிப்போம். அடுத்து அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோங்க, அதாவது மஞ்சள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஜீரகம் அதெல்லாம் போட்டு தனியாக வச்சுருக்கோம். கீழே வந்து ஆயில் ரேக் வச்சுருக்கேங்க. இது வந்து வீட்டிலையே பண்ண நெய், இதில் வந்து கடலெண்ணெய், அதில் வந்து நல்லெண்ணெய் உள்ள ஒரு பாட்டிலில் இருக்கேங்க. அடுத்து இந்த அஞ்சரை பெட்டி, இதில் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இவ்வளோ தான் எங்கள் வீட்டோட ஷெல்ஃபு. அதுக்கு கீழே ஒரு 2 குடம் வச்சுருக்கேங்க, ஒன்றில் நல்ல தண்ணி, இன்னொன்றில் வந்து கார்ப்பரேஷன் வாட்டர். ஸோ இந்த அம்மா வந்து இந்த வாச இது இருக்கு இல்லைங்களா, குக்கருக்குள்ளே வைப்போம்ல, அதில் வந்து இட்லி துணி காய போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ப்ரஷ் அதெல்லாம் வந்து நான் கதவுக்கு பின்னாடி ஒரு ஹேங்கர் மாதிரி மாட்டி அதில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஆலாங்கால் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் பழைய காலத்துலலாம் கிராமத்து வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா கேள்விப்படுவீங்க. இந்த 2 சைடும் இருக்கிற ஆலாங்காலுக்கு நடுவில் இந்த மாதிரி பலகை போட்டு நிறைய பொருள் வந்து முன்னாடி காலத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான், பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இதில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிச்சனில் வந்து எப்படிலாம் என்னால் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து சிம்னி, அந்த புகக்கூண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. ஆனால் இதுலேருந்து பயங்கரமாக டஸ்ட்டு விழுங்க, அது என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ஒரே ஒரு ஜன்னல் தாங்க எங்கள் வீட்டு கிச்சனுக்கு, இது வழியாக தான் வெளிச்சம் வரும். ஸோ கிச்சன் கொஞ்சம் இருட்டாக டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அது தாங்க, ஒரே ஒரு லைட் மட்டும் தான் உண்டு.
ஸோ இந்த கிச்சன் டூர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தர கூட பார்த்திங்கன்னா சிமெண்ட் தர தான். ஸோ இதோட மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அடிக்கடி மண்ணாயிரும், தூசி தொடச்சிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கிச்சனை வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.